கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழகத்தில் கடற்கரை பகுதிகளில் வார இறுதி நாட்களில் பொதுமக்கள் கூடுவதற்கான தடை இன்று அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் புதிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இது நேற்று அமலுக்கு வந்த நிலையில் சில கட்டுப்பாடுகளையும் தளர்வுகளையும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய 3 மாவட்டங்களில் உள்ள அனைத்து கடற்கரை பகுதிகளிலும் சனி, ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் பொதுமக்கள் கூட இன்று முதல் தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வழிபாட்டு தலங்களில் இரவு 8 மணி வரை பொதுமக்கள் வழிபட அனுமதிக்கப்படுவார்கள் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 10 மணி வரை வழிபாட்டிற்கு அனுமதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் திருவிழாக்கள் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்கள் வழிபாட்டு தலங்களில் நடத்த அனுமதியில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக வெளிவரும் திரைப்படங்கள் முதல் 7 நாட்களுக்கு மட்டும் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட காட்சிகளை விட கூடுதலாக ஒரு காட்சி திரையிட அனுமதிக்கப்படுவதாக தமிழக அரசின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அனைத்து காட்சிகளிலும் 50% இருக்கைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்யும்போது ரயில் நிலையங்களுக்கு வரும்போதும் முகக்கவசத்தை அணியாவிட்டாலோ அல்லது சரியாக அணியாவிட்டாலோ 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிவித்துள்ளது. இது இன்று முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.